இளையராஜா அறிமுகமான அன்னக்கிளி கவிக்குயில் பிரியா போன்ற படங்களிலே கதாசிரியர் பஞ்சுவர் நாச்சலத்தினுடைய பங்கு முழுமையாக இருந்தது என்றாலும் அந்த படங்களையெல்லாம் தயாரித்தவர் அவரது சகோதரரான கே என் சுப்பு இந்த படங்களுக்கு பின்னாலே எங்கம்மா சபதம் மயங்குகிறாள் ஒரு மாது போன்ற படங்களை தயாரித்த பாஸ்கடன் இணைந்து காயத்ரி என்ற படத்தை தயாரித்த பஞ்சு சொந்தமாக நிறுவிய பட நிறுவனம்தான் பிஏ ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ் தன்னுடைய பெயராலே அமைந்த அந்த பட நிறுவனத்துடைய முதல் படமே பிரம்மாண்டமானதாக இருக்க வேண்டும் என்று எண்ணிய பஞ்ச அருணாச்சலம் அந்த படத்திலே நடிக்க ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஆகிய இருவரையும் ஒப்பந்தம் செய்தார் அந்த படத்தை இயக்குகின்ற பொறுப்பு எஸ்பி முத்துராமன் வசம் ஒப்படைக்கப்பட்டது அப்போது பல படங்களிலே ஒன்றாக இணைந்து ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் நடித்து கொண்டிருந்தார் அவர் இரண்டு பேரும் இணைந்து நடித்து கொண்டிருந்த கே பாலச்சந்திரன் நினைத்தாலே இனிக்கும் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது ஒரு நாள் நாம் ரெண்டு பேரும் இனிமேலும் சேர்ந்து நடிக்கணுமான்னு நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்குங்க உங்களுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது அதே மாதிரி எனக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது இந்த மார்க்கெட்டை நாம் ரெண்டு பேரும் பயன்படுத்திக்கணும்னா நாம் ரெண்டு பேரும் தனித்தனியாக நடித்தா தான் சரியாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கணும்னா அந்த படத்தை ஒன்று நீங்கள் தயாரிங்க இல்லை நான் தயாரிக்கிறேன் ஒரு யோசனையை ரஜினிகாந்திடம் கூறினார் கமல்ஹாசன் அவர் சொன்ன யோசனை ரஜினிகாந்துக்கு மிகவும் பிடித்திருந்தது அதுவும் இல்லாமல் சரியாகவும் பட்டது அதனால் நீங்கள் சொல்கிறபடியே நீ நடந்து கொள்ளலாம் என்றார் ரஜினிகாந்த் இப்படி அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதில்ல என்று முடிவு செய்திருந்த காலகட்டத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக அவள் இருவருக்காக கதையை எழுதி கொண்டிருந்தார் பஞ்சவர் இப்படி ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருக்கிற விஷயமே அவருக்கு தெரியாது அந்த சமயத்தில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஆகிய ரெண்டு பேரும் இணைந்து நடிக்க ஒப்புக்கொண்டிருந்த ஒரே படம் பஞ்சவரணாச்சலத்தினுடைய அந்த படம்தான் தங்களுடைய முடிவை எப்படி பஞ்சவரநாதத்தினரும் தெரிவிப்பது என்று இருவருமே சங்கடப்பட்டார் அதனால் அதற்கு தூதுவராக இயக்குநர் எஸ்பி முத்துராமனை பயன்படுத்தி அவர் முடிவு செய்தார் நாங்கள் ரெண்டு பேரும் இனிமேல் சேர்ந்து நடிக்கிறதா இல்லை என்று எஸ்பி முத்துராமனும் முதன் முதலாக அவள் இருவரும் சொன்ன போது முதல்ல எஸ்பி முத்துராமனுக்கே பெரிய அதிர்ச்சி இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் தான் எப்படியாவது பஞ்சோர் நாயத்தினும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று அவள் இருவரும் எஸ்பி முத்துராமனை கேட்டுக்கொண்டாள் இப்போ எஸ்பி முத்துராமன் பஞ்சோர் நாயத்தினும் இந்த விஷயத்தை தெரிவித்தார் அந்த விஷயம் எஸ்பி முத்துராமனுக்கே அதிர்ச்சியாக இருந்தது என்றால் பஞ்சாயநாளத்துக்கு எப்படிப்பட்ட அதிர்ச்சியாக இருந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஏன்னால் முதல் படத்தையே பிரம்மாண்டமாக ஒரு பக்கம் ரஜினி ஒரு பக்கம் கமல் இருவரையும் வைத்து எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே சிந்தனை வயப்பட்ட பஞ்சாய நாளும் குறுக்கு நடுக்கு நடக்க தொடங்கினார் அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன குறுக்கு நடுக்குமாதிரி அது அவருடைய வழக்கம் சிறிது நேரத்திலேயே மிகவும் தெளிவடைந்த பஞ்சாய நாளும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிக்க மாட்டாங்க அவ்வளோதானே சரி விடுங்க அவங்க ரெண்டு பேரும் வச்சு தனித்தனியாக நான் படம் எடுக்கிறேன் இந்த விஷயத்தை அவட்ட சொல்லுங்கள் கால்ஷீட்டை மட்டும் மாற்ற வேண்டாம் அதே கால்ஷீட் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு பேரும் தனித்தனியாக அதனுடைய நிறுவனத்தில் நடிக்கட்டும் என்று ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுத்தார் ரஜினிகாந்த் நடிக்கின்ற படத்தை இயக்குகின்ற பொறுப்பை எஸ்பி முத்துராமன் வசம் ஒப்படைத்தார் பஞ்சாரணாச்சல் கமல்ஹாசன் நடிக்கின்ற படத்தை இயக்குகின்ற பொறுப்பை எஸ்பி முத்துராமனுடைய உதவியாளர் ஒருவரும் ஒப்படைக்கலாம் என்று அவர் எண்ணினார் அப்போ எஸ் பி முத்துராமன் கிட்ட ரெண்டு பேர் பிரதான உதவியாளர்களாக இருந்தார்கள் ஒருத்தர் சி முத்து இன்னொருவர் ஜி என் ரங்கராஜ் இந்த ரெண்டு பேரில் ஜி என் ரங்கராஜனை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் அறிமுகமானாரே களத்தூர் கண்ணம்மா அந்த படத்திலேருந்தே அவருடன் நெருக்கமான பழக்கம் ஜி என் ரங்கராஜனுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் ஜி என் ரங்கராஜன் மேலே கமல்ஹாசனுக்கு ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒரு பாசம் இருந்தது அதனால் ஜி என் ரங்கராஜனியே அந்த படத்துக்கு இயக்குநராக்குவது என்று முடிவெடுத்தார் ரஜினிகாந்தினுடைய படத்திற்கு ஆறிலிருந்து அறுபது வரை என்றும் கமல்ஹாசனுடைய படத்திற்கு கல்யாண ராமன் என்றும் பெயர் சூட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சென்னையிலே நடைபெற்ற உலக திரைப்பட விழாவிலே டோனா ஃப்ளோரா அண்டர் டூ ஹஸ்பண்ட்ஸ் என்ற பிரேசில் நாட்டு திரைப்படம் திரையிடப்பட்டது அந்த படத்துடைய கதாநாயகி தன்னுடைய முதல் கணவன் இறந்தவுடன் இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்வார் தன்னுடைய இரண்டாவது கணவனுடன் அவள் படுக்கையறையிலே மகிழ்ச்சியாக இருக்கும் போது அவளுடைய முதல் கணவன் நிர்வாணமாக அவளது படுக்கையறையிலே தோன்றுவான் அவனை பொறுத்த வரைக்கும் அந்த மனைவிக்கு மட்டும்தான் அவன் தெரிவானே தவிர அவளது கணவனுக்கு அவன் தெரிய மாட்டான் படுக்கறையிலே தடால் என்றவன் அவன் தோன்றியவுடன் அதிர்ச்சி அடைகின்ற அந்த கதனாகி நீ எங்கே இங்கே வந்த என்று அவனை கேட்க நீதானே படுக்கரையிலே உல்லாசமாக இருக்கலாம் என்று அழைத்தாய் என்று பதில் கூறுவான் அவன் அதற்கு பின்னாலே சில சுவையான சம்பவங்களுக்கு பிறகு அந்த இரண்டு கணவன்களோடும் அவள் மகிழ்ச்சியாக இருப்பதை போல அந்த கதை அமைக்கப்பட்டிருந்தது இந்த கதையை பார்த்த பஞ்சோரனாலும் அந்த கதையை அடிப்படையாக வைத்து பல மாற்றங்களை செய்து கல்யாணராமனுடைய கதையை உருவாக்கினார் அந்த பிரேசில் நாட்டு படத்திலே கணவன் என்று காதலன் என்று தமிழுக்கேற்றவாறு மிகச்சிறந்த முறையிலே மாற்றி கல்யாணராமன் படத்தினுடைய திரைக்கதையை அமைத்திருந்தார் பஞ்சோரு கல்யாணராமன் படத்தினுடைய பெரும்பகுதி படப்பிடிப்பு பொள்ளாச்சி பகுதியிலே தான் நடைபெற்றது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பெரிய ஹோட்டல்லே கிடையாது அங்கே பொள்ளாச்சி மகாலயத்துக்கு சொந்தமான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருந்தது அந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் ஒரு பக்கம் பஞ்சோரு நானும் தங்கியிருந்தோம் இன்னொரு பக்கம் அந்த படத்தினுடைய இயக்குனரான ஜி என் ரங்கராஜன் தங்கியிருந்தார் கமலாசன் ஸ்ரீதேவி போன்ற ஒரு மிக சாதாரணமான ஒரு ஹோட்டலில் தங்கி எடுத்த திரைப்படம்தான் அந்த கல்யாணராம் அந்த படத்திலே கல்யாண ராம்னா நடித்த கமல்ஹாசன் நாயகியாக நடித்த ஸ்ரீதேவி ஆகியோருடைய நடிப்புக்கு அடுத்தபடியாக எல்லோராலும் பாராட்டப்பட்டது என் கே விஸ்வநாதனுடைய கேமரா ரெண்டு பேரும் தோன்றுகின்ற அந்த மாஸ்க் காட்சிகளை அதுவும் அவுட்டோரில் மிகவும் அற்புதமான படமாக்கியிருந்தார் என் கே விஸ்வநாதன் அந்த படத்துக்கு பின்னால் அது போன்ற காட்சிகள் எந்த படத்தில் இடம்பெற்றாலும் அந்த காட்சிகளை படமாக்குவதற்கு என் கே விஸ்வநாதனை இந்த திரையுலகத்தைச் சார்ந்த எல்லோரும் அழைக்க தொடங்கினார்கள் அந்த அளவுக்கு மிகவும் நேர்த்தியாக அந்த காட்சிகளை படமாக்கியிருந்தார் என் கே விஸ்வநாதன் அதே மாதிரி முதல் படனே சொல்ல முடியாதபடி ஜி என் ரங்கராஜன் மிகவும் அற்புதமாக அந்த படத்தை இயக்கியிருந்தார் வெள்ளி விழா சித்திரமாக அமைந்தது அந்த திரைப்படம் கல்யாண ராமன் படத்தை முழுக்க முழுக்க பொதுபோக்கு படமாக உருவாக்க முடிவெடுத்த பஞ்சு ரஜினிகாந்த் நடித்த ஆறில் இருந்து வருவது திரைப்படத்தை அழுத்தமான ஒரு குடும்ப படமாக உருவாக்க முடிவெடுத்தார் ஆறிலிருந்து அறுபது வரை படத்தினுடைய படப்பிடிப்பு முதல் நான்கு ஐந்து நாட்கள் நடைபெற்ற பிறகு ரஜினிகாந்துக்கு அந்த படத்துடைய கதையிலே ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டது அந்த படத்துடைய கதாநாயனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தங்கை தம்பிகளுக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணுறான் ஆனால் அப்படி இருந்தும் அவங்க எல்லாரும் தன்னுடைய அண்ணனை எதிர்த்து பேசுகிறாங்களே சாதாரணமாக குடும்பத்தில் இப்படிலாம் நடக்குமா இப்படிலாம் நம்ம வச்சிருக்கோம் சீன்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா என்று எஸ் பி முத்துராமனை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்பினார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த காட்சியமைப்பு அதற்கான வசனங்கள் எல்லாத்தையும் உள்வாங்கிக் கொண்டு நடிக்கின்ற நடிகர் என்பதனால் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது தன்னுடைய கடமை என்று நினைத்த யூஸ்வ முத்துராமன் அவருக்கு எவ்வளவோ விளக்கத்தை சொல்லி பார்த்தார் ஆனால் அந்த விளக்கம் எல்லாம் ரஜினிகாந்துக்கு ஏற்புடையதாக இல்லை அவருடைய விவாதம் நீண்டு கொண்டே இருப்பதை பார்த்த அந்த படத்தினுடைய கதநாயகான படாபட் ஜெயலட்சுமி நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல இந்த சீனை பற்றியெல்லாம் ஒரு முடிவுக்கு வாங்க என்று சொல்லிவிட்டு அந்த செட்டை விட்டே வெளியே போய்விட்டார் இனி கதாசிரியர் பஞ்சவர் நாள் அங்கே வராமல் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராது என்பதை தெரிஞ்சு கொண்ட எஸ்பி முத்துராமன் உடனடியாக பஞ்சவர் அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு வரவேத்தார் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்த உடனேவே பஞ்சவர் இந்த குறிப்பிட்ட விஷயம் பற்றி எஸ்பி முத்துராமனுக்கு ரஜினிகாந்துக்கும் இடையே மிக நீண்ட நேரம் விவாதம் நடந்திருக்கிறது என்பது புரிந்தது அதுக்கு பின்னால் திரும்ப திரும்பவும் அதை விவாதம் பண்ணுவிலே அர்த்தமில்லை என்று உணர்ந்த பஞ்சாராஜனும் ரஜினிகாந்த்கிட்ட முதல்ல இந்த படத்தை எடுப்போம் ஒரு ஐயாயிரடி எடுத்த பிறகு படத்தை போட்டு பார்ப்போம் அதுக்கப்புறமும் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே கேள்வி அந்த கேள்வி உங்கள் மனசில் எழுந்ததுனாவோ இல்லை இந்த படம் பிடிக்கலன்னாலோ இந்த படத்தை அப்படியே தூக்கி போட்டு வேறு கதையை எடுப்போம் என்ன பிரச்சனை அதனால் முதல்ல ஒரு அடி இந்த படத்தை எடுப்போம் ரஜினி என்று ரஜினிகாந்திடம் சொன்னார் அவர் சொன்ன யோசனை ரஜினிகாந்துக்கும் பிடித்திருது அதனால் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு மீண்டும் தொடர்ந்தது பாதி படம் உடனே படத்தை முழுசாக எடிட் பண்ணி ரஜினிக்கு போட்டு காட்டினாங்க ரஜினிக்கு மட்டும் இல்லை அன்று அந்த படத்தை பார்த்து எல்லாருக்குமே அந்த படம் மிகவும் பிடித்திருந்தது படத்தை பார்த்த ரஜினிகாந்த் நிச்சயமாக அந்த படம் தனக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் என்று நம்பினார் அவருடைய நம்பிக்கை ஒரு சதவீதம் கூட வீண் போகவில்லை அந்த படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக தமிழக அரசு அவருக்கு சிறந்த நடிகருக்கான விருதை வழங்கியது அதே மாதிரி ஆறிலிருந்து அறுபதுரை திரைப்படத்தை மிகச் சிறப்பாக இயக்கியதற்காக எஸ்பி முத்துராமனுக்கு சிறந்த இயக்குனர் என்ற விருதையும் வழங்கி தமிழக அரசு அவரை பாராட்டியது ஒரு காலகட்டத்தில் படப்பிடிப்பே நின்று போயிடுமோ என்ற அந்த படக்குழுனர் எல்லோரும் அச்சப்பட்ட ஒரு படம் வெற்றிகரமாக ஓடியது மட்டுமில்லாமல் இந்த திரைப்பட விருதுகளையும் குவித்தது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிரச்சனையை பஞ்சாரணம் அணுகிய விதம் அவர்களில் பிரச்சனைகள் தோன்றுவது எப்போ நடந்து கொண்டே தான் இருக்கிறது இன்னிக்கு வரைக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி நாம் அணுகுகிறோம் என்பதில் தான் வெற்றி அடங்கியிருக்கிறது